மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக நமக்கு எழுதியிருக்காங்க. நேயர்களின் பிரச்சனைகளுக்கான விளக்கங்களை காணலாம். முதல்ல மோனிகா காமராஜ் என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், வெயிட் கம்மியாக இருந்தாலும் பேபி தள்ளி போகுமா? டாக்டர், எனக்கு ரெகுலர் சைக்கிள் தான், 5 days பீரியட்ஸ் மிஸ் ஆகும், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் தானாக வந்துடும். எனக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப லோன்லியாக எனக்கு இருக்குது மேடம். இதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் சொல்லுங்கள். ஏதாவது எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி கன்சீவ் ஆகிறதுக்கு வழி சொல்லுங்கள். மணிக்கா, முதல்ல உங்கள் பிரச்சனையே மன அழுத்தம் தான். நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் லோன்லியாக இருக்கிறேன், டிப்ரெஸ்டாக இருக்கேன், இப்போ கன்சீவ் ஆகலை அப்படின்ற எண்ணங்களே வந்து ஒரு பலவிதமான ஹார்மோன் மாற்றங்களை உருவாக்கலாம். பொதுவாக நம்ம எண்ணங்கள் எல்லாமே உருவாகிறது மைண்டில், ஹைப்போதலாபிஸ் ரீஜனில் தான், அங்கே இருக்கிற கார்டெக்ஸில் தான் இந்த உணர்வு ரீதியான எமோஷன்ஸ் எல்லாமே ஹார்மோன்ஸோட தூண்டுதலை பாதிக்கிறது. ஸோ இந்த வகையில் நீங்கள் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுது இந்த ஹார்மோன் தூண்டுதல் பாதிப்பாகி அதனால் கருத்தரிப்பதற்கான ஹார்மோனின் அளவுகள் மாறுபட்டு அதனால் கருத்தரிப்பதற்கு இயலாமல் போகலாம். ஸோ கண்டிப்பாக மோனிகா, உங்கள் பிரச்சனையே மன அழுத்தம் தான். முதல்ல உங்களுக்கு கருத்தரிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணன்றது பாருங்கள். பொதுவாக ஒரு 100 தம்பதியினர் எடுத்துட்டிங்கன்னா 40% ஆண்கள் காரணமாக இருக்கலாம். ஆண்கள் விந்தணுக்கள் குறைபாடாக இருக்கலாம், உயிரோட்டம் இல்லாமல் இருக்கலாம், நீந்தி போகிற தன்மை இல்லாமல் இருக்கலாம், பாலியல் உறவுகளில் பிரச்சனை இருக்கலாம். பெண்களில் 40%, கருமுட்டை வளர்ச்சி, கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை மாற்றங்கள், ஹார்மோன் பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஏதாவது ஒரு குறை இருந்தால் கருத்தரிக்க இயலாது. ஸோ உங்களோட பிரச்சனை என்ன, ஏன் கருத்தரிக்கலை என்பதை முறையாக பரிசோதித்து அதற்குண்டான தீர்வை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரும். இது இல்லாமல் கன்சீவ் ஆகலைன்ற கவலைப்படுறதுனால எந்தவித மாறுதலும் வராது. ஆனால் அந்த கவலைப்படுறதுனால ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக பிரச்சனைகளை உருவாக்கும். அடுத்து திவ்யா என்ற நேர் எழுதியிருக்காங்க. டாக்டர், மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் கம்ப்ளீட்டடு. நாங்கள் மேரேஜ் ஆனது 1 இயர் பேபி வேண்டான்னு இருந்தோம். அதுக்கப்புறமா எனக்கு தெரியாமல் அபார்ஷன் ஆகிடுச்சு. மிஸ்டர் அபார்ஷன் சொன்னாங்க, க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு. டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது பிசிஓஎஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மேம், அதுக்கப்புறம் பேபி நிற்கவே இல்லை. பேபிக்காக ட்ரீட்மெண்ட் வேறு 2 வருஷமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் ரிசல்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐயுஐ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மேம், ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம் கவுண்ட் 18% தான் இருக்குது. எனக்கு 23 வயது ஆகுது. மேம், ஐயுஐ பண்ணலாமா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மேடம். ப்ளீஸ் சொல்லுங்கள், ஐயுஐ பெட்டராக சொல்யூஷனாக சொல்யூஷனில் பேபி வருமா? திவ்யா. திவ்யா, நீங்கள் சொல்கிற விஷயம் பார்க்கும்பொழுது திருமணமான 1 வருடம் வேண்டான்றிருந்தீங்க, அப்புறம் ட்ரை பண்ணீங்க, கன்சீவ் ஆச்சு, அபார்ஷன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகலை, இப்போ 2 வருடமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, இந்த அபார்ஷனுக்கு அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து பார்க்கும்போது தெளிவாக நீர்க்கட்டிகள் இருக்கிறது என்பது தெளிவாகுது. ஏன்னா பொதுவாக சினைப்பையில் நீர்க்கட்டி இருக்கிற பெண்களுக்கு மாதவிலக்கு தள்ளி தள்ளி வரும், கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை வரும், நாளைக்கு கருத்தரிக்கும் பொழுது அபார்ஷன், மிஸ்ட் அபார்ஷனும் ஏற்படலாம். ஸோ முதல்ல உங்களோட பிசிஓடி என்ன லெவலில் இருக்குது, ஹார்மோன் மாற்றங்கள் எந்த லெவலில் இருக்குது, இதோடு கூட சில நேரம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், சுகர் இருக்கும், விட்டமின் D3 குறைவாக இருக்கும், சில ஹார்மோன் வேரியேஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் என்ன அளவில் இருக்குன்றதை பாருங்கள். இவை அனைத்தையும் சரி செய்து கருமுட்டை வளர்ச்சியை சீராக்கும் பொழுது கண்டிப்பாக கருத்தரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க திவ்யா. உடல் எடை கூடுதலாக இருந்தால் உடற்பயிற்சி செய்யுங்க, மன அழுத்தம் இல்லாமல் மெடிடேஷன் யோகா பண்ணுங்கள். பிசிஓஎஸ்க்கு முக்கியமான விஷயமே மன அழுத்த குறைவு தான், அதுக்கான முழுமையான தீர்வுக்கான வழிமுறையாக இருக்கும். ஸோ நல்ல மெடிடேஷன், யோகா, ஆகாரம், சத்துள்ள உணவு, உடல் எடை குறைப்பு இதெல்லாம் ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக குழந்தை பேர் அடுத்த முறை நல்ல முறையில் வரும். தேவையில்லாத மன அழுத்தத்தை கொண்டீங்கன்னா பிசிஓஎஸ் வருஷந்தாகும், அதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக ஜேர்லி என்ற நேர் இருக்கிறாங்க. மேடம், என் பேர் ரெக்ஸி ஜேர்லின் பிரதீப். எனக்கு மேரேஜ் ஆகி 3 மந்த் தான் ஆகுது. என்னோடய வயது 25 ஆகுது. எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஏர்லியராக பீரியட்ஸ் வருது. பீரியட்ஸ் டேட் 11 மார்ச்னா May 4 மேரேஜ் ஆச்சு. May 7, June 5, June 29, அதாவது சீக்கிரம் சீக்கிரம் பீரியட்ஸ் வந்துருச்சு மேடம். எதனால் இப்படி வருது மேடம்? இதற்கான காரணம் என்ன, தீர்வு என்ன? இதனால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்குமா மேடம்? ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் மேடம். ஸோ ரெக்ஸி, மொதுவாக நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது உங்கள் பீரியட்ஸ் இப்போ திருமணமான 4 மாதம் தான் ஆகுது, பீரியட்ஸ் கொஞ்சம் முன்ன வருதுன்னு சொல்கிறீங்க. பொதுவாக மாதவிலக்கு முன் வருவதோ பின் வருவதோ பெரிய தடையல்ல.
ஒரு தம்பதியினருக்கு ஒரு பெண்ணுக்கு பொதுவாக மாதவிலக்கு 28 நாள்லேருந்து 32 நாட்கள் வரைக்கும் வருவது இயற்கையான உணர்வு. பல நேரங்களில் சில பிரச்சனைகள் ஈவன் அந்த காலகட்டத்தில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணால் கூட அபார்ஷன் குறைப்பிரசவம்லாம் ஆகலாம். ஏன்னா கரு வளர்ச்சிக்கான விஷயங்கள் அனைத்தும் முழுமையாக முறையாக பரிசோதிக்கணும். அதில் ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் கரெக்ட் பண்ணணும், குறை இல்லைனா இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த வகையில் ஒரு பெண்ணின் கருத்தரிப்புக்கு இந்த ஹார்மோன்ஸ் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த ஹார்மோன் மாற்றங்களோ மன அழுத்தமோ சில நேரம் பெல்விக் இன்ஃபெக்ஷனால் கூட மாதவிலக்கு சீக்கிரம் சீக்கிரம் வரலாம். ஸோ ரொம்ப உங்களுக்கு அடிக்கடி வந்தால் கண்டிப்பாக மருத்துவர் அணுங்க, முறையாக பரிசோதிங்க. என்ன காரணத்தினால மாதவிலக்கு சீக்கிரம் சீக்கிரம் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொண்டு குழந்தை பேர் பெற ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக தீப்தி என்ற நேர் இருக்கிறாங்க. ஹலோ மேடம், தீப்தி ஹியர். மாதவிடாய் பெண்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் பற்றி சொல்லுங்கள் மேடம். ரொம்ப நல்ல கேள்வி தீப்தி. மாதவிலக்கு ஆகும்பொழுது பெண்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை முதல்ல சொல்கிறேன். மாதவிலக்கு என்பது இயற்கையாகவே உங்கள் கர்ப்பப்பையிலிருந்து உதிரங்கள் வெளிவருவது. ஸோ இந்த காலகட்டத்தில் பெண் உறுப்பை சுத்தமாக வச்சுருங்க. பேட் யூஸ் பண்ணுறத காட்டனில் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 4 வேளை மாற்றுங்க. பொதுவாக உங்கள் மாதவிலக்கு வரும் அளவை பொறுத்து ஒரு 50% சோக்கான பிறகு டிஸ்போஸ் பண்ணுங்கள். இன்னர்ஸ் ஹைஜீன் ரொம்ப கரெக்டாக வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த காலகட்டத்தில் எல்லா வேலைகளும் செய்யலாம், வயிற்று தூக்கலாம், உடற்பயிற்சி செய்யலாம், எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஆனால் இதுவே ஒரு வயிற்று வலியோடோ இல்லை வாந்தியோடோ மயக்கத்தோடு இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். இது இல்லாமல் ஒரு நார்மலாக இருந்தால் கண்டிப்பாக இந்த முறைகளை கடைபிடித்து என்ன காரணத்தினால எந்த விதத்தில் சுத்தமாக சுகாதார முறைப்படி வச்சுக்கணுன்றதை பார்க்கலாம். ரெண்டாவது, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட்டு, மாதவிலக்கு இருக்கும்போது உறவு கொள்ளலாமா? கண்டிப்பாக உறவு கொள்ளலாம். இதனால் எந்தவித தடையும் இல்லை. ஏன்னா பெண்ணின் வெஜினா என்பது கர்ப்பப்பையோடு கனெக்ஷன் ஆனதல்ல, கர்ப்பவாய் என்பது தான் கனெக்ஷன் ஆனது. ஸோ தாம்பத்திய உறவு கொள்ளும்போது இதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. ஆனால் பொதுவாக இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படுற சில ஃபிசிக்கல் இன்னபிலிட்டி, சில நேரம் அந்த ஒரு டயர்ட்னஸ் வீக்னஸ்னால இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்நோக்கிறதுனால உறவு கொள்வதில் தயக்கம் ஏற்படலாம். ஆனால் விஞ்ஞான ரீதியாக உடல் உறவு கொள்வதில் எந்தவித தவறும் அல்ல, இதனால் எந்த நெகட்டிவிட்டியும் ஏற்படாது. ஸோ அது தவிர பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். மாதவிடாய் வரும்பொழுது பல நேரங்கள் இந்த ஹைஜீன் ஏதாவது சேஞ்சஸ் வரும்பொழுது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இவற்றை தடுப்பதற்கு நிறைய நீராகாரம் கொடுத்துக்கொள்ளுங்கள். யூரின் ஃப்ரீயாக போகிற மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எந்த அளவிலும் பாதிக்காத அளவில் பார்த்துக்கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். இதற்கு அடுத்த கட்டமாக பல நேரங்களில் இந்த பெண்களுக்கு மாதவிடாய் வரும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படலாம், வெள்ளைப்படுதல் ஏற்படலாம். இது வந்து பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஆனால் இதுவே ஒரு வலியோடோ துர்நாற்றத்தோடோ யூரினரி எரிச்சலோடு அடிவேறு வலியோடு இருந்தால் கண்டிப்பாக என்ன காரணம்னு பார்க்கணும். அது இல்லைன்னா தீப்தி, நீங்கள் மாதவிலாய் வர்ற காலத்தில் சுகாதாரம் முக்கியம், சுத்தம் முக்கியம், மன அழுத்தம் இல்லாமல் இருங்க, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமான நீர்ச்சத்து உள்ள ஆகாரங்களை குடிக்கும் பொழுது யூரினரி இன்ஃபெக்ஷன் வராது, பிறப்பு உறுப்புகளை சுத்தமாக பாதித்துக்கொள்ளுங்கள். இதுவே ஒரு முக்கியமான அறிவுரை. அடுத்து சாவித்ரி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. ஹாய் டாக்டர், கேன் யூ ஸ்பீக் அபவுட் அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங், ஏயூபி? சாவித்ரி, இந்த அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் என்பது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஆகும்பொழுது ஏதாவது ஒரு காரணத்தினால மாதவிலக்கு இரெகுலராக வரலாம், அதிகமான உதிரப்போக்கு படலாம், பல நேரங்களில் கண்டினியூஸ் ப்ளீடிங் இருக்கலாம், சில நேரம் கட்டி கட்டியாக கிளாட்ஸ் மாதிரி போகலாம், சில நேரம் ரொம்ப ஸ்கேண்டியாக ப்ளீடிங் ரொம்ப குறைவாக ஏற்படலாம். ஸோ நார்மல் மென்ஸ்ட்ரேஷன் இல்லாமல் அப்நார்மலாக ப்ளீட் ஆகிறது எல்லாமே ஏயூபி. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஏயூபியில் பொதுவாக என்ன காரணம் என்பதே தெரியாமல் இருக்கும். கர்ப்பப்பை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், மேபி கொஞ்சம் வால்ஸ் திக்னஸ் இருக்கலாம், எண்டோமெட்ரியல் லைனிங் திக்காக இருக்கலாம். ஆனால் மற்ற எந்த பிரச்சனையும் இந்த மாதவிடாய் வருவதற்கு தடையான விஷயமா இருக்காது. ஸோ அந்த வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் தெரியாத லெவலில் யூட்ரஸ்லேருந்து ஹெவியான ப்ளீடிங் ஆச்சுன்னா அதுதான் அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் சொல்கிறோம். இந்த அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் பொதுவாக ஒரு 40 வயது 35 வயது பெண்களுக்கு மேற்பட்டவங்களுக்கு வரும். மாதவிலக்கு நிற்கிறதற்கு முன்பாக இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ், அதிகமான போக்கு போகுது, ஆனால் கரெக்டாக வரும், அதிக போக்கு வரும் போகும், பல நேரங்களில் அதிக நாள் போய்கொண்டே இருக்கும், இரெகுலராக பீரியட்ஸும் வரும், சில நேரங்களில் மாதவிலக்கே வராது, சொட்டு சொட்டாக ஸ்கேண்டியாக வரும். ஸோ இவை அனைத்தையும் முறையாக பரிசோதிக்க வேண்டும். ஒரு ப்ராப்பரான அல்ட்ராசவுண்ட், 3D அல்ட்ராசவுண்ட் பெல்விக் ஸ்கேன், கர்ப்பப்பையின் கண்டிஷன், சினைப்பையின் கண்டிஷன், கட்டிகள் இருக்கிறதா, கர்ப்பப்பையின் உள் சுவர் வளர்ச்சி, எல்லாவற்றையும் முறையாக
பரிசோதிக்க உதவுகிற ஒரு அற்புதமான ஸ்கேன் பார்த்தார். கூடுமான வரைக்கும் என்ன பிரச்சனை என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில் இந்த இரெகுலர் பீரியட்ஸ் வருவதற்கு ஏயூபிக்கு ஹார்மோனில் ஏற்படுற பிரச்சனைகள் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஏன்னா பொதுவாக ஒரு 35-40 வயதில் குழந்தை பேர் முடிச்சுருவாங்க, ஃபேமிலி முடிச்சுருவாங்க, அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறதுக்குன்ற விஷயம் இல்லாமல் மாதவிலக்கு என்பது இயற்கைக்காக என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணுவது. இதனால் இவர்களுக்கு பொதுவாக கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த வித கட்டியோ கர்ப்பப்பை வலியோ வீக்கமோலாம் இருக்காது, ஆனால் ப்ளீடிங் மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இவற்றை சரி செய்வதற்கு நல்ல முறையில் மருந்து மாத்திரைகள் இருக்கிறது. ஏன்னா பலரும் வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் ஆச்சுன்னா ஆ இப்படி தான் போகும் டாக்டர் அப்படியே நின்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமும் அதிகமாக போக போக உடல் பலகீனமாகும், இரத்த சோகை ஏற்படும். இதனால் பலகீனம் ஏற்பட்டு பல நேரத்தில் வந்து மூச்சுத்திணறல் கூட ஏற்படும். ஏன்னா இவங்க ஸ்லோவாக இவங்களோட உடம்பு அடாப்ட் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு வந்து அனிமையை பற்றி தெரியாது. ஆனால் ஒரு பவுட் அடுத்து ப்ளீடானால் ரொம்ப பெயிலர் அனிமையாயிருவாங்க. இதனை சரி செய்வதற்கு முறையாக சரி செய்ய இரத்த மாற்று சிகிச்சை செய்யணும். தேவைப்பட்டால் ஏன் இந்த ப்ளீடிங் ஆகிறது, உங்கள் ஹார்மோன் ப்ராப்ளமா, கர்ப்பப்பை பிரச்சனையா, ஐ மீன் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா, வேறு ஏதாவது உடல் ரீதியான ப்ளீடிங் டெண்டன்சி இருக்கிறதா என்பதை முறையாக பரிசோதித்து அதற்கான தீர்வை எடுத்துக்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஏயூபியில் முழுமையான தீர்வு கிடைக்கும். நல்ல முறையில் ஆரோக்கியமாக வாழ முடியும்.